எல்லா சாய் பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். சாப்டர் 32 ஸ்ரீ சாய் சச்சித்திரத்தோடு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஆலமரத்து விழுதுகள் சம்சாரம் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆடியோவில் புரிய வச்சுருக்கேன். சத்குருவை நம்ம நோக்கி போகணும் அப்படின்னாக்கா வந்து முதல்ல நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியது பற்றற்ற தன்மை, இரண்டாவது வந்து முழு நம்பிக்கை, விஸ்வாசம், அதுக்கப்புறமா வந்து பக்தி, இது எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து அஞ்சாவதாக சரணாகதி அடைஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தமே வந்து கொடுக்கப்படும். இப்போ இந்த சாப்டரில் என்னன்னா, பாபா வந்து தன்னை ஒரு நாலு பேரில் ஒருத்தராக வந்து சேர்த்துக்கிறார். இந்த நாலு பேர் எப்படின்னா ரொம்ப படித்தவர்கள், மேதாவிகள். இந்த நாலு பேரும் வந்து வேறு வேறு பாதை, தட் இஸ் அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச், அவங்களுடைய அந்த படித்த தன்மை மேதாவித்தனத்திலேயே வந்து அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் வந்து வித்தியாசமாக இருக்கு. ஆனால் எல்லாருமே வந்து கடவுளை தேடிட்டு தான் போகிறாங்க. இதில் பாபாவும் அந்த நாலு பேரில் ஒருத்தர்னு சொல்லிட்டு அவர் எப்படி அவங்க கடவுளை தேடி போகிறாங்க அப்படின்றாங்க. இந்த மூணு பேர் வந்து குரு அனுகிரகம் இல்லாமல் போகணுன்றாங்க. இதில் பாபா வேறுபடுறாரு. நம்ம இதை வந்து கொஞ்சம் விரிவாக்கமாக பார்க்கலாம். இந்த நாலு பேரில் இவங்க வந்து பிரம்மன்னா பரம்பொருள் அவங்கள தேடிட்டு போகிறாரு. இந்த நாலு பேரும் ரொம்ப படித்த மேதாவிகள், எல்லா நாட் ஓன்லி மேதாவிகள், இவங்க வந்து இந்த மெய்ஞானம், இந்த வந்து ஸ்பிரிச்சுவல் புக்ஸு, இதெல்லாமே வந்து நிறைய படித்து வந்து ரொம்ப ஞானத்தை வந்து ரொம்ப கரைச்சி குடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நாலு பேர். இதில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னை பற்றின செல்ஃப் எஃபர்ட் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மனசு வச்சேன்னா நான் எதை வேணாலும் செய்யலாம், என்னோட அந்த சுய முயற்சினால் நான் வந்து எதை வேணாலும் அடையலாம் அப்படின்னு மனப்பான்மை உள்ளவர் அவர். நான் யார் மேலேயும் நம்பிக்கை வச்சுக்க வேண்டாம், யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறார். இரண்டாவது மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மனசை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டேனாலே போகிறோம், எனக்கு அங்கே இங்கே என் மனசை அலைப்பாய விடாமல் தேவையில்லாத எண்ணங்கள் வராமல் இருந்தாலே நான் வந்து எந்த நோக்கத்தோட போயிட்டுருக்கேனோ அதை நான் வந்து அச்சீவ் பண்ணுவேன் ரெண்டாவது சொல்கிறாரு. மூணாவது பர்சன் என்ன சொல்கிறாரு, எனக்கு கடவுளே இல்லாதான், அந்த கடவுளுக்கு வந்து நான் உருவத்தை கொடுக்க விரும்பலை, வடிவமே இல்லாத ஒரு ஒன்றை வந்து நான் வந்து பரிபூர்ணமாக நம்பிட்டுருக்கேன், அதுதான் வந்து அந்த ஒரு பக்தி தான் நிரந்தரமானது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறவர் மூன்றாவதவர். நாலாவது அப்படின்னு சொல்லப்படுறவர் தான் நம்ம சாய்பாபா. அவர் என்ன சொல்கிறாரு, வெறும் புஸ்தக ஞானம் வந்து போகாது, அது எதுவுமே அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையை வந்து நம்ம சரியாக செஞ்சு நம்மளுடைய மனதையும் உடலையும் நம்மளுடைய எல்லா பிராண சக்திகள் எல்லாமே வந்து குரு கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்ணணும். இது வந்து என்னன்னா, நம்மளுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப ஆழமாகவும் இருக்கணும், என்றைக்குமே வந்து அலைப்பாயக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து குருவை பார்த்தோன்னா அந்த குரு தான் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தை ஆள்றாரு அப்படிங்கிறது, இதுதான் நாலாவதாக இருக்கக்கூடிய நம்ம சாய்பாபாவோட பிலீஃப் சிஸ்டம். இந்த நாலு பேருமே வந்து ஒன்றா சேர்ந்து காட்டுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க கடவுளை பார்க்கணும் அப்படின்ட்டு. கடவுளை நம்ம மீட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஞானம் வேணும் இல்லையா இறைவன் கிட்ட. அதுக்காக இவங்க நாலு பேருமே நான் சொன்ன மாதிரி மேதாவிகள். அப்போது அவங்க பயணம் தொடர்ந்த உடனே காட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வஞ்சாரின்றது யாருன்னா, ஒரு மாட்டு வண்டியில் வந்து சும்மா தினப்படி வேண்டிய சாமான்கள், அரிசி பருப்பு அந்த மாதிரி எடுத்து ஊர் ஊராக சுற்றி விற்றுக்கிட்டு இருக்கிறவர், ஏழையான அவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே தனக்கு வேண்டிய சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு காடும் நாடும் போயிட்டு தாம் பொருள்கள்லாம் விற்றுக்கிட்டு வரக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து இந்த நாலு பேரையும் சந்திக்கிறாரு இந்த காட்டுக்குள்ளே. சந்திச்சு அவர் வந்து ஒரு கேட்குறாரு, நீங்கள் நாலு பேர் யார், என்ன நோக்கத்தோட காட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, எவ்வளோ தூரம் போகிறதா இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால், இவங்களுக்கெல்லாம் வந்து ஏன் இந்த ஆளுக்கு நம்ம இந்த பதிலெலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் ஏதோ ஒரு பதிலை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பதில் சொல்லும்போது அப்போ வந்து அந்த வஞ்சாரிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காடு வந்து பாதை வந்து யாருக்குமே தெரியாது, ஆரம்பம் எங்கே முடிவு எங்கேன்னு தெரியாது, இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு சரியான வழிபோக்கன், ஒரு கைடு, அந்த ஆள் இல்லாமல் ஒரு சரியான ஒரு நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல வந்துலாம் நம்ம நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால் நீங்கள் முதல்ல ஒரு நல்ல ஆளாக தேர்ந்தெடுத்துக்கோங்க, அதுக்கும் முன்னாடி நீங்கள் என்னோட வந்து கொஞ்சம் உட்காந்து அமைதியாக நான் கொடுக்குற சாப்பாடும் சாப்பிடுங்க, தண்ணியும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்றாங்க.
ஆனால் இந்த வந்திருக்கிற அந்த மேதாவிகளுக்கு வந்து அந்த மூணு பேருக்கு என்னென்னா, இவன் யார், இவன் ஒரு படிக்காத முட்டாள், இவங்கிட்ட என்ன நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றது, நம்ம வந்து வந்திருக்கிற நோக்கமே வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவரை கண்டுக்காமல் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டு காலையில் ஆரம்பித்த அந்த பயணம் சாயந்தரம் வரைக்கும் வந்து சுற்றி சுற்றி வராங்க. ஆரம்பம் எங்கே, அந்த காட்டுக்கு எண்டு எங்கே இருக்குது, எங்கே இருக்கோன்றதே வழி தெரியாமல் கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சாயந்தரத்துக்கு எங்கே ஆரம்பித்தாங்களோ அவங்க பயணத்தை அங்கேயே வராங்க. அப்போது அதே இடத்துல மறுபடியும் அந்த வஞ்சாரியை சந்திக்கிறாங்க. அப்போ அந்த வஞ்சாரி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய அறிவும் உங்களுடைய திறமையும் நம்பிட்டு நீங்கள் வந்து வழி தவறிட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருந்தாங்கன்னா, யாராவது இந்நேரத்துக்கு நீங்கள் என்ன நோக்கத்தில் போயிருக்கீங்களோ அந்த உங்களோட அந்த இது ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் இல்லையா, உங்களோட மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் யாரும் அவர் சொல்கிறது கேட்கல, எல்லாருமே ரொம்ப டயர்டு, ஏன்னா காலையிலேருந்து வெறும் வயிற்றில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போது அந்த வஞ்சாரி மறுபடியும் சொல்கிறான், எந்த ஒரு காரியமே நம்ம எடுத்து செய்யணும்னா வெறும் வயிற்றில் காலியாக சாப்பிடாமல் அந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கக்கூடாது. வயிற்றில் நம்ம வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அன்னத்துக்கு பரபரம் அந்த அன்னப்போ இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சங்கல்பத்தோடு நம்ம பயணத்தை தொடங்கினோம்னா அது கண்டிப்பாக வெற்றியோடு முடியும் அப்படின்றாங்க. ஒரு விஷயம் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு, யாரையுமே வந்து கடவுள் வந்து சும்மா சந்திக்க வைக்க மாட்டார், நானும் நீங்களும் வந்து காரணம் இல்லாமல் சந்திக்கலை, இதுக்கான ஒரு காரணம் இருக்கிறதுனால இந்த நான் கொடுக்குற இந்த சாப்பாடை வந்து பரபிரமமாக நினச்சிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்கன்னு. இந்த மூணு பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஆணவம் அகங்காரம் இருக்குது. இந்த படிச்சிருக்கோன்ற ஒரு திமிர், அவங்க வந்து அவர் சாப்பாடு கொடுக்கறத வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போகலான்னு முடிவோடு இருக்காங்க. ஆனால் பாபா என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி இவ்வளோ ஞானம் நாங்கள் எங்களுக்கு இருக்குது, இவ்வளோ படிப்பு படிச்சிருக்கோம், இவ்வளோ மேதாவிகளாக இருக்கோம், ஆனால் முக்கியமாக நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது கருணை. அந்த கருணை நம்மக்கிட்ட இல்லை பார்த்தீங்களா. ஆனால் படிக்காத ஒருத்தன் இவனை வந்து நம்ம முட்டாளுன்னு சொல்கிறோம், இவன் வந்து கருணையே வடிவமாக இருக்கான், அதனால் வந்து இவன் சொல்கிற இந்த விஷயத்தை நம்ம காது கொடுத்து கேட்கணும், இவன் மனசு ஃபுல்லாக எவ்வளோ அன்பு வச்சுருக்கான், நம்ம யாரோ ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ உதவி பண்ணணும்னு நினைக்கிறான்ட்டு அந்த மூணு பேரோட போக்கை வந்து விட்டுட்டு இவர் தானாக என்ன பண்ணுறாருன்னா, நீ எனக்கு சாப்பாடு கூட நான் சாப்பிட்றேன்னு பாபா வந்து இந்த வஞ்சாரியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறார். எந்த நிமிஷம் அவர் அந்த சாப்பிட்றேன்னு முடிவு பண்ணி சாப்பிட்றாரோ உடனே குரு அவர் முன்னாடி தோன்றுறாரு. தோன்றி கேட்குறாரு, என்ன நடந்துட்டுருக்கீங்க, என்ன ஆர்கியூமெண்ட்டு, என்ன விவாதம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறச்ச பாபா நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போது அந்த குரு வந்து ஒரு இது சொல்கிறாரு, யார் உங்களுக்குள்ளேருந்து யார் உங்கள் நாலு பேருக்குள்ளேருந்து யார் வேணாலும் என் கூட வரலாம், நான் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஆனால் என்ன நீங்கள் முழுசாக நம்பணும், என்னை நம்பினாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய குறிக்கோள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த மூணு பேர் வந்து இந்த குருவை நம்பலை, தன்னோட அறிவு தன்னோட படிப்பு தன்னோட மேதாவித்தனத்தை தான் நம்பியிருக்காங்க, கிளம்பிட்டாங்க. ஆனால் பாபா வந்து அவர் காலில் விழுந்து, நான் உங்கள் பின்னாடி வரேன், நீங்கள் சொல்கிறது என்ன வேணாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வரார் குருவை குரு பின்னாடி. அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா, பாபாவோட கால்களை வந்து ஒரு மரத்துக்கு கட்டி விட்டுறார். கட்டி விட்டு அவரை வந்து தலைகீழே ஒரு கிணத்துக்குள்ளே தொங்க விட்றாரு. அந்த கிணத்தோட தண்ணியிலேருந்து மூணு அடிக்கு மேலே தான் பாபா இருக்கார். ஆனால் அந்த மாதிரி அவரை கட்டி விட்டுட்டு இந்த குரு போயிடுறாரு. போயிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழித்து வர்றாரு. வந்ததுக்கப்புறம் பாபாவை கேட்குறாரு, எப்படி உன்னோட அனுபவம், என்ன ஃபீல் பண்ண அப்படின்னோடனே பாபா சொல்கிறாரு, பேரானந்தமாக இருந்தது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கேட்குற சாதாரண மனிதர்களுக்கு எப்படி தோணும்னா, எப்படிரா தலைகீழே தொங்குற ஒருத்தன் கை கீழியும் தொட முடியாமல் தலை வந்து சுத்தமே கால் மேலே தொங்கியிருக்கு, அதுவும் அஞ்சு மணி நேரம் வந்து கீழே இருக்கணும்னா எப்படி அது பேரானந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு நம்பலாம் நினைக்கிறேன். ஆனால் அந்த குரு என்ன பண்ணார்னா, இந்த பக்தன் மேலே அவ்வளோ நம்பிக்கை, அவரை வந்து ஒரு சமாதி நிலையில் வச்சுட்டு போயிட்டார். அதனால் அப்போ தான் அவருக்கு வந்து மனசு வந்து அலைப்பாயாமல் அமைதிப்படும் அப்படின்ட்டு அவர் வச்சுட்டு போயிருக்கார். இதுதான் அதோட ஆக்சுவல் தாத்பரியம். இந்த குரு சாய்பாபா கொடுத்த இந்த பதில் கேட்டோன்னே இந்த குருக்கு ரொம்ப ஆனந்தமாயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நான் உன்னை வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பாசமாக பார்த்துக்கிறேன், என்னோட கேர்லேயே நீ இருக்கலாம் அப்படிங்கிறார். அப்போது ஒரு தாய் போல் ஒரு பசு போல் ஒரு பறவை போல் அவ்வளோ பாசமாக வந்து அந்த குரு பாபாவை பார்த்துக்கும்போது பாபாவுக்கு வந்து எந்த விதமான ஒரு தொல்லையும் இல்லை, எந்த இவங்க வேணும் அவங்க வேணும் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் வந்து தூக்கி எறிகிறார், எந்த பந்த பாசமும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி எறிகிறார். எனக்கு எல்லாமே என் குரு தான், என் குரு தான் என்னோட
ஒரே ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கிள் மைண்டட் டிவோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேறு எங்கேயுமே மாறுபடாத ஒரே ஒரு பக்கம் ஒரு நிலை தியானத்துக்கு வந்து பாபா வந்துட்டு குருவே சரணம் அப்படின்னு இருக்கிறார். இப்போ இந்த நாலு பேராக கிளம்பியிருந்தாங்க இல்லையா, இந்த நாலு பேரோட ஒவ்வொருத்தரோட குணங்கள் என்ன அப்படிங்கிறது, இவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து என்னோட சொந்த எஃபர்ட்லேயே நான் எல்லாமே செய்கிறேன் என்னை நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் வந்து கர்மார்த்தின்னு சொல்லுவாங்க, ரிச்சுவலிஸ்டிக் அப்படின்னா தன்னைத்தானே நம்பக்கூடிய ஒருத்தன். அடுத்தது ரெண்டாவது வந்து அவன் வந்து தியானி. தியானிங்கிறவன் வந்து கொஞ்சம் அவன் என்ன படித்த படிப்பு மேலே அவன் கொஞ்சம் அகங்காரம் ஆணவம் இருக்குது, அதுலேயே வந்து அவன் மூழ்கி போயிருக்கான். மூணாவது வந்து பக்தன், அவன் என்ன சொல்கிறான், கடவுளுக்கு உருவமே இல்லாமல் ஒரு மகா சக்தியை தான் நான் நோக்கி போயின்ட்டுருக்கேன், அவன் வந்து ஒரு பக்தன். ஆனால் சாய்பாபா யார் இந்த நாலாவது, அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள்கிட்ட போகிறதுக்காக நான் சூஸ் பண்ணுற வழி வந்து குரு பக்தி, குரு மூலமாக நான் வந்து கடவுள்கிட்ட போகிறேன் அப்படிங்கிறது சாய்பாபா சொல்கிறார். இதுதான் நமக்கும் புரிய வைக்கிறார். இந்த முதல் மூணு பேர் என்ன நினச்சாங்க, தன்னோட அறிவு தான் அவங்களுக்கு கடவுள்கிட்ட கூட்டின்னு போகணாங்க. ஆனால் அது கிடையாது, எந்த ஒரு செயலுக்குமே வந்து ஒரு குருவோட அனுகிரகம் இருக்கணும், குரு காட்டுற வழியை நம்ம பின்தொடங்கி போனோன்னா அந்த பரமார்த்தத்துக்கிட்ட நம்ம போயிட முடியும். இப்போது நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாருமே நான் என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரும் ஒரு டவுட் கேட்கலாம். சாய்பாபாவே ஒரு பரம்பொருள், அவரே ஒரு பிரம்மா இன்கார்னேட், ஒரு கடவுளோட சொரூபம், அவரோட பிரதிநிதி. இப்படிலாம் இருக்கும்போது அவரையும் ஒரு சாதாரண மனுஷன் போல் காட்டில் அலைஞ்சி இந்த மாதிரி அந்த வஞ்சாரி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு இந்த மாதிரிலாம் தன்னை தானே கஷ்டப்பட்டுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது கேட்கலாம். அப்போது பாபா அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அன்னமே பரபிரம்மம், சரிங்களா. அப்போது யார் வந்து இந்த அன்னத்தை உதறி தள்ளுறாங்களோ அவங்க வந்து நிறைய கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க. எப்படின்னா இந்த வஞ்சாரி இந்த காட்டில் அந்த ஆள் வந்து அவ்வளோ அன்பாக அவ்வளோ ஒரு ஆசையாக வந்து சாப்பாடு கொடுக்குறாரு, அந்த சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த மூணு பேருக்கு வந்து கடவுளுக்கு தெரியல. ஆனால் அவரோட அந்த வஞ்சாரியோட ஹாஸ்பிட்டாலிட்டியை ஏற்றுண்ட சாய்பாபா வந்து எந்த கஷ்டமும் படாமல் தியானத்தில் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்து கடவுளை வந்து குருவோட அனுகிரகத்தால் அவரால் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு கிடச்சிருக்கு. குருவும் கிடச்சிட்டார், குரு பின்னாடி ஒரு போகவும் போயிருக்கார். அதனால் இந்த வஞ்சாரியோட எக்ஸாம்பிள் மூலமாக பாபா நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து ஆன்மீக தேடல், ஆன்மீக பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், தெய்வத்துக்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா நமக்கு வந்து அவசியம் குருவோட தேவை ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த தர்ம அர்த்தம் அண்ட் காம அப்படிங்கிற நாலு வந்து நமக்கு மெயின் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். இது எல்லாமே வந்து சுயமுயற்சியால் நம்ம வந்து அடையலாம், கண்டிப்பாக அடையலாம். ஆனால் மோக்ஷம், தர்ம அர்த்த காம மோக்ஷ, நாலாவது வந்து மோக்ஷம். இந்த மோக்ஷம் வந்து குரு கடாட்சம் இல்லாமல் கிடைக்கவே முடியாது, இதுதான் உண்மை. இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் பாபா, இந்த வஞ்சாரியை வரவழைச்சு அதெல்லாம் செய்ய வச்சது. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா பாபாவோட வரலாறு நம்ம படிச்சுக்கிட்டே வரோம் இல்லையா, அப்பப்போ ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து ஒரு டான்ஸரை பற்றி பார்க்குறோம், பஜன் பண்ணுறோம், ஒரு வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் பார்க்குறோம், ஒரு கைரேகை நிபுணர், ரொம்ப பெரிய மகான்கள், தட் இஸ் நோபல் பீப்புள், நோபிளாக பணக்காரன் வராங்க, சன்னியாசி வராங்க, யோகிஸ் வராங்க, எல்லாருமே பாபா தர்ஷன் வராங்க. அதே மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து அவங்க மூலமாக நமக்கு ஒவ்வொரு பாடமும் தெரியுது. அதே போல் இந்த வஞ்சாரி கூட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அவர் வந்து நமக்கு வந்து பரமார்த்தத்தை பற்றி சொல்கிறதும், வெறும் வயிற்றில் தியானம் பண்ணக்கூடாது, சாப்பாடு கொடுக்கப்பட்டால் அந்த சாப்பாடை வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அன்னமே பரபிரம்மங்கிறதுனால தெய்வத்தை தேடுறதை வந்து வெறும் வயிற்றில் தேடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பெரியவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் இந்த மாதிரி எந்த பாகுபாடும் நம்ம வச்சக்கூடாது, எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த வஞ்சாரி மூலமாக பாபா நமக்கு புரிய வச்சுருக்கார். இப்போதான் நான் சொன்னேன் வந்து வெறும் வயிற்றில் வந்து நம்ம பண்ணக்கூடாது, பாபா கடவுளை தேடக்கூடாதுன்னு. பாபாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்காது, தானும் பண்ண மாட்டார், மற்றவங்க பண்ணுறதும் அவருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு லேடி வருவாங்க அவர்கிட்ட, கோக்லே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தோடு வராங்க, பாபா காலடியில் உட்காந்து மூணு நாள் வந்து சாப்பிடாமல் அப்படியே வந்து இது இருக்கணும், ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வராங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து என்றைக்குமே மனசில் அமைதி இருக்காது, ஏன்னா அவங்க மனசு வந்து வயிறு எம்டியாக இருக்கிறதுனால எண்ணங்கள் புதுசு புதுசாக வேறு டிஃப்ரெண்ட் எண்ணங்களாக வந்துட்டுருக்கோம், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா ப்ராப்பராக சாப்பிடணும். அந்த ப்ராப்பர் சாப்பாடுன்னா என்னது, அதிகப்படியாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது, நம்மளை நாம் வந்து இந்த மாதிரி ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்றாங்க.
இப்போ இந்த மிஸ்ஸஸ் கோக்லே வந்து பாபா கிட்ட உட்காந்து சொல்றாங்க, நான் வந்து 3 நாள் உங்ககிட்டயே உட்காந்து எதையுமே சாப்பிட போறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாங்க, எதுக்கம்மா நீ இந்த கஷ்டம் எடுத்துக்கிற, உனக்கு என்ன இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் அவசியமா, என்ன காரணம் சொல், நீ பேசாமல் போ தாதா கேல்கர் வீட்டில். தாதா கேல்கர் தான் அவர் பாபா டிவோட்டி, அவர் தான் கூட்டிகிட்டு வர்றார் இந்த அம்மாவை. அவங்க வீட்டுக்கு போயிட்டு நீ அழகாக உட்காந்து எல்லாருக்கும் பூரன் போலி, பூரன் போலின்னு அவங்களுக்கு தெரியும், நம்ம போலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மகாராஷ்டிரியன் லாங்குவேஜில் வந்து பூரன் போலின்னு சொல்லுவாங்க. அவரோட பசங்களுக்கு எல்லாருக்கும் நீ பண்ணி போடு, நீயும் வயிறு நிறைய சாப்பிடு, அவங்களுக்கும் சாப்பிடு. ஏன்னா அந்த கோக்லே, அந்த மிஸ்ஸஸ் கோக்லே வந்து பாபா கிட்ட வந்த நேரம் பார்த்திங்கன்னா ஹோலி பண்டிகை இருக்க நேரம். அந்த ஹோலி பண்டிகை வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்போ ரொம்ப நிறைய விதவிதமாக சாப்பிட்ற பொருட்கள்லாம் பண்ணி ரொம்ப கொண்டாடுவாங்க. அந்த நேரத்தில் வந்து கேல்கரோட வைஃப் வந்து அவங்க அந்த மாத மென்சஸில் இருந்தாங்க. அந்த மென்சஸ்னால அவங்கள போய் அவங்க போய் எதுவும் சமைக்க முடியாதனால பாபா வந்து இந்த அம்மாவுக்கு புரிய வச்சு தாதா கேல்கர் வீட்டுக்கு அமைச்சு சமையலும் பண்ண வச்சு பூரன் போலியும் பண்ண வச்சு அந்த ஒரு ஃபாஸ்டிங் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மைண்ட்லேருந்து எடுத்து போட்டுடுறாரு. இதுவும் ஒரு ரொம்ப நல்ல லெசன் நம்ம எல்லாருக்குமே வந்து. இதுக்கப்புறம் பாபா வந்து ஒரு சிறு கதை, தன்னோட சைல்டுஹுட்டில் அவரோட சின்ன குழந்தையாக இருக்கும்போது நடந்த ஒரு கதையை வந்து எல்லாருக்கும் சொல்கிறாரு. ஆனால் இது கதை கிடையாது, இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது நான் பீடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போனேன், ஏன்னா எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக வந்து ஒரு இந்த எம்ப்ராய்டரி பண்ணுறாங்க இல்லையா, புடவை மேலே அது மேலே எல்லாம் எம்ப்ராய்டரி பண்ணுற அந்த கடையில் நான் போய் ஜாயின் பண்ணேன். நான் எல்லா பசங்களை விட ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லார் சம்பளத்தை விட ரெட்டிப்பான சம்பளம் எனக்கு கொடுத்தாங்க. இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சம்பளம் இதெல்லாம் இந்த வேலை இந்த எம்ப்ராய்டரி அப்படிங்கிறது என்னென்னா, எம்ப்ராய்டரிங்கிறது நம்மளுடைய பக்தி. நம்ம பக்தி எவ்வளோ நிறைய இருக்கோ அதுக்கு நமக்கு அதுக்கான பலன் எப்படி கிடைக்கும்னா ரெட்டிப்பாக கிடைக்கும். அதை தான் அவர் சொல்ல வர்றார். அது வந்து ரொம்ப நாசுக்காக சொல்கிறார். பாபாவோட விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமாக புரிஞ்சிக்க முடியாது. அப்போ என்ன ஆறுது, அவரோட ஓனர் அந்த எம்ப்ளாயர் யார் அவருக்கு வேலை கொடுத்தாரோ அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சான் பாபாவை பார்த்து. பிடிச்சிட்டு அவருக்கு ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸு மேலேருந்து கீழே போட்டுக்கிற மாதிரி புது ட்ரெஸ்ஸு, தலைக்கு போட்டுக்கிற ஒரு டர்பன், மேலே போத்திக்கிற ஒரு ஷால்வ் எல்லாம் கொடுக்குறாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளுடைய பக்தியை பார்த்து மிச்சார்னா நமக்கு வந்து எல்லாமே கொடுப்பார். நம்ம கேட்டதும் கொடுப்பார், நம்ம கேட்காமல் இருக்கிறதையும் நமக்கு அத்தனை கொடுத்துருவார். அப்போ மறுபடி பாபா கதைக்கு என்ன வர்றாருன்னா சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாருனா, மனிதன் கொடுக்கறது வந்து கடைசி வரைக்கும் நீடிக்காது, ஆனால் என்னோட மாஸ்டர் என்னோட இறைவன் என்னோட கடவுள் அவர் கொடுக்கறது கடைசி வரைக்கும் நீடிக்கும். கடவுள் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துன்னு போங்க எடுத்துன்னு போங்கன்றாங்க. ஆனால் வந்து என்ன நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு. கடவுள் சொல்கிறது என்ன எடுத்துன்னு போ, ஸ்பிரிச்சுவல் வெல்த்து, என்னது ஆன்மீக ஞானம், ஆன்மீக வந்து சொத்து, அதை எடுத்துன்னு போ, என்னோட வந்து இது கஜானா வந்து நிறைஞ்சு இருக்கு, அதை எடுத்துன்னு போங்க, அது அப்படியே வழியறது. ஆனால் நம்ம என்னமோ அதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து இது இல்லை, இஷ்டம் இல்லை. நம்ம வேறையெல்லாம் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தான் நம்ம போய் அதை கூட இதை கூடன்னு கேட்குறோம். அப்போது பாபா சொல்கிறாரு, நம்ம மாஸ்டர் அவரோட மாஸ்டர் கடவுள் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, யார் வேணாலும் வந்து வண்டி வண்டியாக இந்த ஆன்மீக சொத்தை வந்து எடுத்துன்னு போயிடுங்க. எவன் ஒருத்தன் இதை ரியலைஸ் பண்ணுறானோ இந்த ஆன்மீக சொத்தை, அவனுக்கு வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப ஒரு பேரானந்தமாக இருக்கும். ஆனால் இந்த வாய்ப்பு வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும், இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யாரும் தவறு விடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கடைசியில் கன்க்ளூட் பண்ணும்போது பாபா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரு போல் அவர் எப்போவுமே தன்னை தானே வந்து தன்னை வந்து ஒரு சாதாரண மனுஷனாக தான் வந்து நம்மளோட ஒப்பிட்டு தான் பேசுகிறார். அப்போது நமக்கு இருக்கிற எமோஷன் அவருக்கும் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறார். அப்போ தான் நமக்கு வந்து உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக பாபா என்ன சொல்கிறாரு, நானும் எல்லா மனுஷங்கள் போல் இந்த மாயையில் வந்து சிக்கிட்டு ரொம்ப தவிக்கிறேன். இது வந்து இதுலேருந்து வெளியில் வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் நம்ம வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சி எடுக்கணும். நீ என்ன விதை விதைக்கிறியோ அந்த செடி தான் முளைக்கும். ஸோ நீ நல்ல எண்ணங்களோட இந்த தீய குணங்கள்லேருந்து மீண்டு வெளியில் வரணுன்ற நினைப்போடு இருந்தேன்னா கட்டாயம் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது பாபா நமக்கு ஃபைனலாக சொல்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு சாப்டர் 32, ரொம்ப விஷயம் இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வைக்கணுன்றது எனக்கு ஆசை. பட் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதை நான் புரிய வச்சுருக்கேன்றது எனக்கு தெரியல. ஐ ஹோப் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கட்டாயமாக நீங்கள் கேளுங்க. ஓம் சாய்ராம்.